உடம்பை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ நம்ம உடம்பை தொட்டு பார்த்தால் திட பொருளாக இருப்போம். திரவ பொருளாக இருந்து மென்மையாக மாறி, மென்மையாக இருந்து திட பொருளாக மாறி இருக்கிறோம். அப்போ திட பொருளாக இருந்த மனிதன் அந்த திட பொருளாக இருப்பவனை அந்த இதை மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த திட பொருளாக இந்த உடம்பை மாற்றுவதற்கு அந்த திட பொருளாக இருக்கக்கூடிய உடம்பு காமதேகமாக இருக்கும். இப்போது தயிர் தயிர் எடுத்த காமதேகம் திட பொருளாக இருக்கும், எலும்பு நரம்பு தோல் தசையாக இருக்கும். அந்த உடம்புக்கும் இருக்க சம்பந்தம் இருக்காது. ஏன்னா சேர்ந்தே தோன்றுறது பொது சிந்தனையாக இருந்தான். அப்போ சுக்லோசரதமாக மாறினான். பிறகு கருப்பு கருப்பையில் குழந்தை உருவமாக வந்தான். பிறகு திட இது மென்மையான குழந்தை மென்மையாக இருக்கும். பிறகு திடமாக மாறினான். ஆனால் இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள், உடம்பு உயிரும் சேர்ந்தே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று விட்டு ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? பிறப்பது சேர்ந்து பிறக்கிறார்கள், உடம்புயிரும் சேர்ந்தே பிறக்குது, உடம்புயிரும் சேர்ந்தே வாழ்கிறது. ஆனால் ஒன்றை விட்டு ஒன்றை ஏன் போக வேண்டும்? அதான் சொன்னான், புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பில் துச்சில் இருந்து உயிருக்குந்தான் வள்ளுவர். இது நாள் வரையிலும் பல நோய்களுக்கு இடமாக இருந்த பல நோய்கள் வரும்போதெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்த உயிரே நிலைபெற்று வாழ்வதற்கு உனக்கு இடமில்லையோ என்று வள்ளுவன் கேட்டான். வள்ளுவன் நிலைப்படுத்தி கொண்டான், உடம்பு உயிரும் சேர்த்து கொண்டான். உடம்பும் உயிருக்கு சம்பந்தமே இல்லை. உடம்பை தனித்து புல் பறந்துட்டே உடம்போடு உயிரை ஏற்படுத்தினான் வள்ளுவன். குஞ்சு என்ன செய்யும்? முட்டை 15-16 நாள் அடைகாக்கும், கோழி அடைகாத்து வரும். 15-16-18 நாள் பிறகு என்ன செய்யும்? முட்டை வெடிச்சுக்கிட்டு குஞ்சு வெளியே வரும். குஞ்சு வெளியே வந்தோன்னா முட்டை உடைய திரும்பி கூட பார்க்காது. அது மாதிரி 80 வருஷம் 90 வயசோட அந்த உடம்புல இருக்கும் ஆன்மா. ஆன்மா பிரியும் போது உடம்பை திரும்பி கூட பார்க்காது. என்னையா உடம்பு உயிர் தொடர்பே இல்லை. அப்போ குஞ்சு வெளியே வந்த பின் குஞ்சு திரும்பி கூட பார்க்காது அந்த மண்டை அந்த ஓட்டை முட்டை ஓட்டை. அது மாதிரி 80 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்திருக்கான ஆன்மா 80 ஆண்டு அல்லது 90-95 வருஷம் வாழலாம். நம்ம விட்டு போகும்போது அந்த உயிர் திரும்பியோட பார்க்காது. தோன்றும் போது இரண்டும் சேர்ந்தே தோன்றுது, இரண்டும் சேர்ந்தே வாழ்கிறது. நம்ம விட்டு ஏன் போக வேண்டும் உயிர்? அப்போ வள்ளு ஞான சொன்னான், புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடம்பில் துச்சியில் இருந்தேன்னா. எதிராக குற்றம்போது தம் குற்றம் காண்பிக்கிற்பின் தீது உண்டோ மண்ணு இருக்குன்னா. இப்போ நிலை பெற்ற உயிரை உயிர்வாக்கி கொள்ள வேண்டும். உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ யாராக இருந்தாலும் சரி, உடம்புக்கும் உயிருக்கும் சம்பந்தமே இல்லை. 9 ஓட்டை 9 வாயில் கொண்டது இந்த உடம்பு. சிரசில் 9 7 7 வாசல் இருக்கும். கண்ணி 2 காது 2 மூக்கு 2 வாய் 1 7 வாசல் கொண்டது. மலைச்சலை துவார்கள் 2 9 வாசல் 9 வாசல் கொண்ட இந்த உடம்பு இந்த உடம்பில் உயிர் தங்க வேண்டும். 10 வாசல் ஆகிய புருமத்தில் யார் கண்டானோ அவன் உயிரை தங்க வைத்துக் கொள்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.